Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken. டாக்டர் திரு வேர்ச்செழையனோடு முன்னதாக பாதிக்கப்பட்ட செக்டார் எம்எஸ்எம்இ நாடு நல்லா இருக்கணும் சிறு முன்னேற வேண்டியது அவசியமாகிறது இந்த முறை இந்த இன்டர் பட்ஜெட்ல என்ன இனிஷியேஷன் எடுப்பாங்க இல்ல இது சார்ந்த முக்கியமான அறிவிப்புகள் ஏதாவது இருக்குன்னு நீங்க எக்ஸ்பிளைனர்ல நீங்க பல்வேறு அம்சங்களை பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்து நன்றி தளபதி மேடம் அத்தனை பேருக்கும் கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய பணிவான மகிழ்வான கனிவான காலை வணக்கங்கள் முதலாவதாக ரெண்டாவதாக எனக்கு நம்முடைய மாண்புமிகு அவர்களுக்கு ஆறாவது முறையாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க பாரதி சார்பாக என்னுடைய உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல வந்து ஒரு செய்தி என்று வரும்பொழுது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ ரெண்டுமே இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த அரங்கத்தில் முதல்ல வந்து இந்த வளர்ச்சி என்ற வார்த்தையும் ஜிடிபி க்ரோத் என்பதும் இந்த இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய நாடு வந்து பாரத நாடு வந்து மோஸ்ட்டு ஸ்டெபிலைஸ்டு கண்ட்ரியாக இருக்குது மோஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேபிள்டாக இருக்குது அதுமாதிரி ஹையஸ்ட் ஜிடிபி க்ரோத் இன் வேர்ல்டுன்னு இருக்குது நம்ம நம்மக்கிட்ட தான் வந்து யங்கஸ்ட்டு பாப்புலேஷன் இன் இந்தியா வந்து நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்குது நம்முடைய திரு மணிமாறன் அவர்கள் ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நல்லா அருமையாக எடுத்துரைச்சாங்க அதுக்கு முதல்ல மணிமாறன் அவர்களுக்கு இந்த நல்ல நிறத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்முடைய மத்திய நிதியமைச்சரும் சரி நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் சரி இம்மிடியேட்டாக ஒரு எமர்ஜென்சி கிரெடிட் லோன் கொடுத்து ஒரு இந்தியா அந்த இருக்கின்ற அத்தனை பாரத தேசத்தில் இருக்கின்ற அந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸும் அடுத்த நகர்வுக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வந்து ஒரு லோன் கொடுத்து அதே மாதிரி அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அந்த கொரோனா தொடரும்போது மீண்டும் ஒரு பத்து பெர்சன்ட் லகு உத்தியோகப்பாரதியுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக மாண்பு முக நிதியமைச்சர் அவர்கள் இங்கே வந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரத்திலே போயிட்டு அந்த ஸ்கீமையும் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு இந்த அரங்கத்தில் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி எண்ணற்ற ஸ்கீம்ஸ் வந்துட்டு இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்திருக்கு அதில் வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை ஏனென்றால் ஒன் குரோரில் இருந்து ஃபைவ் குரோர்ஸ் வந்துட்டு கொலாட்ரல் இல்லாமல் ஒரு லோன்ஸை வந்துட்டு இன்றைக்கி பாரத நாடு வந்து வழங்கிட்டிருக்கு எம்எஸ்எம்இக்கு அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் அப்கிரேடேஷன் ஃபண்டு என்ற ஸ்கீமும் மாதிரி ரொம்ப தெளிவாக இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து ஆத்ம நிர்பர் பாரத்தில் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய சுயசார்பு இந்தியாவை நம்முடைய பாரத பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி இதில் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இது வந்து எல்லா பப்ளிக் செக்டார் யூனிட்லையும் வந்துட்டு இது வழங்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது இதுக்கு வந்து எல்லா எம்எஸ்எம்இ செக்டாருக்கும் அவங்களுடைய குவாலிட்டி தரத்தை உயர்த்துவதற்காக ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட்ன்ற ஒரு சர்டிஃபிகேஷன்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இந்த ஐந்தாண்டு காலமாக மத்திய அரசும் சரி இதில் மாநில அரசும் இன்றைக்கு இணைந்து அது செயலாற்றி கொண்டிருக்கிறார் இதனால் வந்து நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ இஸ் தர் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே வந்து ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனை வழங்க முடியலைனாலும் இது வந்து எல்லாமே எங்களுக்கு இப்போ இமீடியட்டாக தேவைப்படையக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் தான் நாங்கள் கருதுறோம் இதை வந்து நாங்கள் வந்து மத்திய அரச்ட எடுத்து வச்சிருக்கோம் எங்களுடைய ரெப்ரசன்டேஷனாக லகு உத்தியோக பாரதி மூலமாக கொடுத்துருக்கோம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு கண்டிப்பாக நாட்டுக்கு தேவை இல்லை எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இதில் வந்து ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் எதிர்த்தாங்க இப்போ ஜிஎஸ்டியுடைய உணர்வு நாட்டின் வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி தேவை அப்படின்றத எல்லாருமே தெல்லத்தில் வ உணர்ந்து இருக்கிறோம் கண்டிப்பா தேவை பட் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு நாங்கள் இப்போ பில்லிங் பண்ணிவிட்டு அடுத்த இருபது நாளில் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியிருக்கு அந்த செலுத்தலை அப்படின்னா இப்போ வந்து நிறையா பெனால்ட்டி கிளாஸ் நிறையா வந்து அதுக்கு இம்மிடியேட்டாக ஜிஎஸ்டி அடுத்த நகருக்கு நாங்கள் இவே பில்லே போட முடியாமல் பிளாக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்த எம்எஸ்எம்இ செக்டாரையும் வந்து ஒரு பயக்கமுறுத்தக்கூடிய சூழல் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்முடைய வருங்கால எந்த அரசு வந்தாலும் சரி மத்திய நிதி நிதியமைச்சரும் சரி நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு ஒன்னு நைன்டி டேஸ் எங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் கெட்டதுக்கு ஒரு கிரெடிட் பீரியட் தரலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சேஞ்ச் மெக்கானிசம் சொல்லுவாங்க கஸ்டமரே வந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து பே பண்ணிட்டு எங்களுக்கு டெபிட் பண்ணிட்டோம் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு நம்ம மணிமாறன் பேசும்போது ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சாங்க லெவன் குரோர்ஸ் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு தர்றோம் முப்பது பர்சன்ட் வந்து ஜிடிபி வளர்ச்சிக்கு வந்து எம்எஸ்எம்இ தான் இருக்கின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐம்பது பர்சன்டை நோக்கி அரசு எதிர்பார்க்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி குரோத்துக்கு இருக்கின்ற எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இருக்கு கண்டிப்பாக அரசு வந்துட்டு இது வந்து ரொம்ப 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 ஒரு இம்மிடியட் ஆக்சன்ஸா இதை பண்ணினா தான் இது வந்து அடுத்த நகர்வுக்கு எம்எஸ்எம்இனுடைய ஜிஎஸ்டி அது ஃபைல் பண்றதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க சொன்னீங்க அதுக்கு வந்து பினால்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸா இருக்கு அந்த மாதிரி விதிகள் இருக்கிறதுனால தானே அது சிறப்பா செயல்பட முடியுது அது மூலமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்க முடியுது அப்ப அது தேவைதானே அது தேவைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் எங்களால கெட்ட முடியலையே ஏன்னா எங்களுடைய கஸ்டமர் வந்துட்டு சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ்

இப்போதைக்கு இருக்கிற சூழல் அந்த டுவெல் பர்சன்ட் கிட்ட இருபத்தி நாலாயிரரூபா அடுத்த பதினஞ்சு நாளில் ஒரு லட்சம் ரூபா பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி நாலாயிரரூபா ஜிஎஸ்டி வந்து அடுத்த இருபதாம் தேதிக்குள்ளே கெட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிலிட்டியே இல்லை ஏன்னா கஸ்டமர் அவனுக்கு கொடுக்க பணம் கொடுக்க வேண்டிய சூழல் அறுபது நாள் பொறுத்து ஸோ அப்போ அந்த அறுபது நாள் பொறுத்து இது பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது வந்து சூழல் ஏற்படாது Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken